இன்னைக்கு நான் புதுசா ஒன்னு கொண்டு வந்திருக்கேனே. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? டொண்டோடாய். ஆமா, நீங்க புரியாத பாஷையிலேயே தான் கொண்டு வருவீங்க. பாஷை புரியலனா என்ன? படம் தெரியுது இல்ல. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப வேகமா இருக்கீங்க. முழிக்கிறத பாரு. பாப்பா நானாக போட்டுவிட மாட்டேன். போனியில் உங்கள் அப்பா அத்தாவோட ஆங்கில போட்டு விட சொல்லு. பாப்பா அதான் சாரி கேட்டல. இந்த சவுண்டு உனக்கு வேணாம், நான் மட்டும் வேணாம். போட்டு விட போறீங்களா இல்லையா? ஏன் உனக்கு கை இல்லை? நீயே போட்டுக்க. பரா கை இல்லையா? கோச்சிட்டு போனா போ, எனக்கு என்ன? என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க? மேலுக்கு துணி கூட இல்லாம இங்க வா. கை தூக்கு, திரும்பி நில்லு, பக்கத்துல வா. குட்டிமா இங்க வா, நான் போட்டு வரேன். நான் தேடி வந்து போட்டுக்கறேன். தேடிப்பா ஓடியா 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 செல்ல. என்னைக்கு தான் நான் சொல்றத கேட்க போறியே தெரியல. வாடா 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 செல்லண்டா, என் செல்லண்டா. நீ குட்டிமா இனிமே தேடி பாட சொல்லாம எங்கேயும் போக கூடாது, சரியா? இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேப்பா. சமத்திர சமத்திர செல்லாம், எங்கே போனாலும் தேடி போட தான் வரணும், சரியா? என் செல்லாம். ராத்திரி ரொம்ப நேரமா போன் போட்டுட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. எங்க போயிருந்தீங்க? சித்தரவில் ஒரு பஞ்சாயத்து, நீங்கள் தானே வரணும்னுட்டு இருந்தாங்க. அதை முடிச்சு விட்றதுக்கே நேரமாகி போச்சு. அசதியாக இருக்குது, நான் படுக்கிறேன். யார் வந்தாலும் எழுப்பிடாத, சரியா? ஊர் வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்காதீங்கன்னா கேட்குறீங்களா? எவ கண்ணு பட்டுச்சோ? ஏண்டி, எவ்வளோ வாட்டி நான் உனக்கு உதவி பண்ணுறேன், ஒரு நாளைக்காவது என் சட்டையை நீ கேட்டு விட மாட்டியா? எப்பவும் ரெண்டு கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தானே மலை ஏறுவீங்க, இன்னைக்கு என்ன? என்னத்த சொல்ல, என் பொண்டாட்டிக்கிட்ட காசு இருக்கு, சுகம் இல்லை. உங்ககிட்ட சுகம் இருக்கு, காசு இல்லை. என்கிட்ட இல்லைன்னு யார் சொன்னது? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு தானே. என்ன நான் சொன்னதுக்கு பதிலையே காணோம். உன் உடம்பு மாதிரி உன் பேச்சும் பெருசா இருக்கடி. நான் என்னத்த பெருசா பேசிட்டேன்? உங்களுக்குன்னு இருக்கிற வீடு தோட்டத்துல எனக்குன்னு ஏதாவது எழுதி தர மாட்டீங்களா என்ன? ஏந்தாங்க. வருஷத்துக்கு 2 வப்பாட்டியை மாத்திரவண்ணா உனக்கு முன்னாடி வந்தவளுக்கெல்லாம் கொடுத்துருந்தா இப்போ நீ என் கூட ஓசியில தான் படுத்துருக்கணும். மற்றவங்களும் நானும் ஒன்னா. உங்கள் சொத்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பட்டி வீராம்பட்டியில் ஒரு வீடு விலைக்கு வருது, ஒரு 4 லட்ச ரூபா தந்தீங்கன்னா என் பேரில் பத்திரம் பண்ணிக்குவேன். படுத்தமா பரிமாணமான்னு இல்லாம இன்னைக்கு ரொம்ப பேசுறியே. முதல்ல பணம் எப்போ தருவீங்கன்னு சொல்லுங்க, அப்புறமா சோலைக்கு போகலாம். ஏன்னாடி பணம் பணம் இருக்க? இந்த மாசத்துல நமக்கு 2000 ரூபா அதிகம், மாசம் 10,000 ரூபா. சந்தோஷமா? நீங்க பணத்தை எப்ப வேணாலும் கொடுங்க, எனக்காக இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. என்ன பாக்குறீங்க? போடுங்க. திருட்டு முண்டை, எத்தனை பொம்பளிட்ட படுத்து எந்திரிச்சிருப்பேன் நானு, என்னையே இடப்பட்டு பாக்குறியாடி நீ? முந்தி விரிச்சவெல்லாம் பொண்டாட்டி நினைக்கிறவன் நான் கிடையாதுடி. இப்படி பொசுக்குன்னு கோவப்பட்டா எப்படி? நானும் உங்களை மாதிரி கோவப்பட்டு ஊருக்குள்ளார வந்து எதையாவது சொல்லிவிட்டேன்னா உங்களுக்கு தானே அசிங்கம். என்னடி சொன்ன? அசிங்கப்படுத்துவியா? மானத்துக்காக உசுர விடுற கவரிமான் ஜாதி இல்லடினா மானத்துக்காக உசுரே எடுக்கிற ஜாதி. ஊரை காலி பண்ணிட்டு உசுரோட ஓடி போயிரு. ஹலோ, யார் பேசுறா? நான் தான் அழகு பேசுறேன். அழகா? யார் நீங்க? யார் நீ போன்ல? யாரோ அழகா முதலாளி இருக்காங்களான்னு கேக்குறாங்க. கொண்டாடிங்க. போன் வந்தா சொல்றது இல்ல, நீ எதுக்கு எடுக்கற? எடுக்காம. ஹலோ. ஏய், உன்னை ஊரை காலி பண்ணிட்டு ஓட சொன்னலடி. இன்னும் கோவம் தீரலையாக்கும். ஒரு வருஷம் உங்க கூட படுத்து எந்திரிச்ச உடம்பு இப்படி வெறும் கையோட போனா எப்படி? வெறும் கையோடவா? பெரிய மனசு பண்ணி உசுரோட போக சொல்றேன். என்ன உங்களுக்கு தான் மிரட்ட தெரியுங்கிற மாதிரி பேசுறீங்க? எங்களுக்கும் தெரியும். என்னடி வார்த்தை மாறுது? பணமாக்கி புதைச்சிருவேன்.